த்ரயம்பகம் யஜா. வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்பிற்காக கௌதமி ராஜாராம். முதன்மை நிகழ்வுகள். மதுரை நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் ஊஞ்சல் உற்சவம், சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த கிருஷ்ணர். ஈரோடு கொண்டத்து பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி பெருவிழா, பெண்கள் சுமங்கலி பூஜை செய்து வழிபாடு. சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் நடை திறப்பு, பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். மதுரை சின்ன சொக்கை குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நவநீத கிருஷ்ணன் மற்றும் அருள்மிகு சக்கரத்தாழ்வார் திருக்கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மதுரை சின்ன சொக்கை குளத்தில் அருள்மிகு நவநீத கிருஷ்ணன் மற்றும் அருள்மிகு சக்கரத்தாழ்வார் திருக்கோவில்கள் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் எழுந்தருளிய உற்சவ பெருமாளுக்கு பச்சை பட்டுடுத்தி வண்ணமலர் மாலைகள் தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி மற்றும் தாயாரை பக்தர்கள் தங்களது தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருள செய்தனர். இதனையடுத்து நம்பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தாயார்களுடன் ஊஞ்சலில் எழுந்தருளிய நம்பெருமாளை தரிசித்தால் பக்தர்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். சேவையிலே கலந்து கொள்பவர்களுக்கு விசேஷமான முறையிலே மனதிலே நினைக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களும் ஈடேறும். முக்கியமாக சந்தான பாக்கியம் வேண்டி இங்கே பிரார்த்தித்துக் கொள்பவர்களுக்கு விசேஷமான முறையிலே சந்தான பாக்கியம் கிடைந்தேறும். அதேபோன்று மூலவர் திருமேனி திருவேங்கடமுடியான அலங்காரத்திலே சேவை சாதிக்கிறார். இவரை கண்டோம் என்றால் 16 விதமான பேறுகளும் பெற்று அனைத்து பக்த மையன்பர்களும் நல்ல முறையிலே வாழ்வார்கள் என்பது திண்ணம். இந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு நவநீத கிருஷ்ண கோவிலுக்கு வந்து சேவித்தால் எல்லா பாக்கியமும் எல்லாம் கிடைக்கும். சந்தான பாக்கியம் கிடைக்கும், கல்யாண திருமணம் கிடைக்கும். அதே மாதிரி என்ன காரியம் நினச்சி போனாலும் இந்த கிருஷ்ணர் எல்லாம் நடத்தி கொடுப்பார். ரொம்ப விசேஷமான கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணரை வந்து எல்லாருமே சேவிக்கணும், கண்டிப்பாக எல்லா காரியமும் நடக்கும். ஐப்பசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி ஈரோடு கள்ளுக்கடைமேடு அருள்மிகு கொண்டத்து பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற சுமங்கலி பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஐப்பசி மாதம் இன்று தொடங்கியதை ஒட்டி ஈரோடு கள்ளுக்கடைமேடு அருள்மிகு கொண்டத்து பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் பெண்களுக்கான சுமங்கலி பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள் காப்பு அலங்காரம் மற்றும் செவ்வரளி பூக்கள் மாலைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த அம்மனுக்கு பஞ்சமுக விளக்குகள் கொண்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு உப்பு, மஞ்சள் மற்றும் குங்குமம் உள்ளிட்டவைகளை தூவியும் விளக்குகளை ஏற்றி வைத்தும் பக்தர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் சுமங்கலி பூஜையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அகிலாந்த
கேரளாவில் உலக புகழ்பெற்ற அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பூஜைக்காக நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. கோவில் நடையை மேல்சாந்தி வாசுதேவன் நம்பூதிரி திறந்து வைத்தார். பின்னர் 18 படி வழியாக சென்று ஆளிக்குண்டத்தில் தீ வளர்த்தார். தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேல்சாந்திகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சபரிமலை சுதீர் நம்பூதிரி, மாளிகைப்புறம் பரமேஸ்வர நம்பூதிரி ஆகியோர் இருமுடி கட்டி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஐப்பசி மாத பூஜைக்காக அக்டோபர் 22 இரவு 10 வரை கோவில் நடை திறந்திருக்கும். அப்போது அதிகாலை 5 முதல் 11 வரை நெய் அபிஷேகம் உள்ளிட்டவை சிறப்பு பூஜைகள் நடைபெறும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கை 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் என தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்வாளித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 1,25,00,000 ரூபாய் அக்டோபர் மாத உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக போற்றப்படும் அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அக்டோபர் மாதம் உண்டியல் எண்ணிக்கை கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிவகாசி 15 சித்தர் மடம், பீடம், குருகுல வேதபாடசாலை உழவார பணிக்குழுவினர் மற்றும் கோவில் பணியாளர்கள் உண்டியல் எனும் பணியில் ஈடுபட்டனர். 1,27,859 ரூபாய் அக்டோபர் மாத உண்டியல் காணிக்கையாக கிடைத்தது. இதில் நிரந்தர உண்டியலில் 1,25,48,321 ரூபாயும் மேலக்கோபுர திருப்பணி உண்டியலில் 1,52,538 ரூபாயும் கிடைத்தது. மேலும் தங்கம் 780 கிராம் மற்றும் வெள்ளி 16,700 கிராமும் வெளிநாட்டு கரன்சிகள் 252 காணிக்கையாக கிடைத்தன. அரியலூர் நகரில் உள்ள அருள்மிகு பெருமாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி அருள்மிகு நரசிம்மமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அரியலூரில் உள்ள அருள்மிகு அலர்மேலு மங்கை உடனுறை கோதண்டபாணி திருக்கோவிலில் பெருமாளின் 9 அவதாரங்களும் 6 உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஐப்பசி மாத முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி நரசிம்மமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், திரவிய பொடி, சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் நரசிம்மமூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து மலர் மாலைகள், துளசி மாலைகள் உள்ளிட்டவைகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மமூர்த்தியை மனமுருக வழிபட்டனர். தருமபுரி குமாரசாமி பேட்டையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பெண்கள் திருவாசகம் பாடி சுவாமியை வழிபட்டனர். தருமபுரி குமாரசாமி பேட்டையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிவசுப்பிரமணிய சுவாமி மற்றும் கோவில் வளாகத்தில் உள்ள ஆனந்த நடராஜருக்கு வாரத்தில் 2 சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்த சிவசுப்பிரமணியருக்கு வாசனைமிகு மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கோவில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமார் ஆனந்த நடராஜர் கோவிலில் பெண்கள் திருவாசகம் பாடி சுவாமியை வழிபட்டனர்.
கரூர் நகரின் மையப்பகுதியில் வெற்றிருக்கும் அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் திருக்கோவிலில் சங்கடாகர சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் திருக்கோவிலில் சங்கடாகர சதுர்த்தி விழாவை ஒட்டி கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களான அருள்மிகு விஷ்ணு துர்க்கை விஸ்வகர்மா மற்றும் உற்சவர் விஸ்வகர்மா சித்தி விநாயகர் மூலவர் விநாயகர் உள்ளிட்டோருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சித்தி விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்திகளை தொடர்ந்து மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயக பெருமானின் அருளை பெற்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவிலில் புரட்டாசி கிருத்திகை சிறப்பு வழிபாடு கோலாகலமாக நடைபெற்றது. சீர்காழியை அடுத்துள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. நவகிரகங்களில் செவ்வாய் தலமாகவும் மனிதர்களின் பிணி நீக்கும் தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த கோவிலில் அருள்மிகு செல்வமுத்துக்குமார சுவாமி, அங்காரகன் சுவாமி தனி சன்னதியில் அருள் வாழித்தனர். பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் கிருத்திகை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக கிருத்திகை மண்டபம் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை உடனாகிய செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு மஞ்சள், திரவிய பொடி, பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நவரத்ன ஆபரணங்கள், மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சண்முகார்ச்சனை, மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தருமபுரம் ஆதீனம், இளைய சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்மனையும் வணங்கி மகிழ்ந்தனர். திருத்தணி முருகன் திருக்கோவிலில் ராஜகோபுர பணிகள் முனைப்பு, கும்பாபிஷேக பணிகள் விரைவில் தொடங்கும் என தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. அறுபடை வீடுகளில் ஒன்றாக போற்றப்படும் திருத்தணி முருகன் கோவிலில் பாதியில் நிறுத்தப்பட்ட ராஜகோபுர பணிகள் மீண்டும் விரைவில் தொடங்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்றாக போற்றப்படும் திருத்தணி முருகன் கோவில் இது 5ஆம் படை வீடு ஆகும். முருகன் கோபம் தணிந்து இங்கு காட்சி தருகிறார். அருணகிரிநாதர் திருப்புகழிலும், நக்கீரர் திருமுருகாற்று படையிலும், ராமலிங்க அடிகளாரும் இத்தலத்து முருகனை போற்றி பாடியுள்ள தலம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அருள்மிகு திருத்தணி முருகன் கோவிலில் 9 நிலை ராஜகோபுரம் கட்டும் பணி 2009 ஆண்டு தொடங்கப்பட்டு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் முடிக்கப்பட்டது. ஆனால் ராஜகோபுரத்திற்கும் மாடவீதிக்கும் இணைப்பு படிகள் அமைக்காமல் பணிகள் கிடப்பில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கோவில் பணிகள் விரைவில் தொடங்கி வரும் ஜனவரி மாதம் முடியும் என்றும், அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்றும் கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் 22 ஆண்டுகளுக்கு பின்னர் மகா கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதோடு உலக பாரம்பரிய சின்னமாகவும் உள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலில் அருள்மிகு பெருடையார், பெரிய நாயகி அம்மன், வராகி அம்மன், விநாயகர், கருவூரார், முருகன், தட்சிணாமூர்த்தி, நடராஜர் சன்னதி என பல்வேறு சன்னதிகள் தனித்தனியே அமைந்துள்ளன. மத்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள பெரிய கோவில் கும்பாபிஷேகம் 1997 ஆண்டு நடைபெற்றது. பின்னர் மகா கும்பாபிஷேகம் செய்வதற்காக கோவிலில் திருப்பணிகள் கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது.
இந்த நிலையில் பெருவுடையார் சன்னதியில் உள்ள விமான கோபுரம் ரசாயன கலவை மூலம் சுத்தம் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக பெரிய நாயகி அம்மன் சன்னதி, விநாயகர் சன்னதி, முருகன் சன்னதியில் உள்ள கோபுரங்கள் ரசாயன கலவை மூலம் சுத்தம் செய்யப்பட உள்ளது. திருப்பணிகள் 75% மேல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. தருமபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோவிலில் தொங்கும் தூண் மற்றும் எண்ணற்ற கற்சிற்பங்களைக் கண்டும் சுவாமியை பக்தர்கள் பக்தியுடன் வழிபட்டும் பரவசமடைந்தனர். 8ஆம் நூற்றாண்டில் நுழம்பர்களால் தருமபுரி கோட்டை மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோவில் கட்டப்பட்டது. கோவிலில் பெண் தெய்வங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இங்கு சிவன் கோவில் பள்ளத்திலும் அம்மன் கோவில் உயரத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. அம்மன் கோவிலை 18 யானைகள் சுமந்துள்ளது போன்று அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 5000க்கும் அதிகமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றிலும் இராமாயண காட்சிகளை விவரிக்கும் சிற்பங்களும் உள்ளன. இந்த கோவிலில் அர்த்த மண்டபத்தில் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட 2 டன் எடை கொண்ட தூண் ஒன்று அந்தரத்தில் உள்ளது. அந்தரத்தில் தொங்கும் தூண் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அதிசயமாக பார்க்கப்படுகிறது. நூற்றாண்டு ஆலயம் இது. நுழம்பர் பல்லவரால் கட்டப்பட்ட சிற்பக்கலைத்தக்கூடிய எடுத்துக்காட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார்ந்த திருக்கோயிலாக விளங்குறது. அதுக்கு அந்த அர்த்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா இடபாகத்தில் தொங்குரத்தூண், இந்த தொங்குரத்தூண் பார்த்தா 2.5 டன் நிறையக்கூடிய ஒரு மதிப்புன்னு சொல்கிறாங்க. இது இதுவும் 8ஆம் நூற்றாண்டு நுழம்பர் போல கட்டிடக்கலை சிற்ப வடிவத்தில் தான் அமைப்பு சார்ந்து இருக்குது. இந்தியாவில் காஞ்சிபுரம் மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா சிற்பமாக தான் கலைக்கூடத்தில் இருக்கும், ஆலயமாக எழுமினது இங்கே ஒண்டி தான். இந்த கோயில் வந்து நுழம்பர் காலத்து கோயில். இந்தியாவிலேயே நுழம்பர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் இது மட்டும்தான் இன்ன வரைக்கும் இருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொங்கும் தூண் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுடைய அதிசயம் அப்படின்னு கூட இது சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்த பிறகு கூட 3 தூணை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ண முடியாது. ஆனால் 3 தூணில் இந்த கோயில் நின்றுட்டுருக்கு. அந்த 4வது தொங்கும் தூண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு பேப்பரோ அல்லது ஒரு துணியோ விட்டு வெளியே எடுக்கும்போது அதிலேருந்து நம்ம தூண் தொங்கிட்டு தான் இருக்குதுன்னு பார்க்க முடியும். அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் 1லேருந்து 1.5 இன்ச் அகலத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்தியாவிலே லேபாக்ஸி அளபீடுக்கு அடுத்து இந்த இடத்துல மட்டும்தான் தொங்கும் தூணை பார்க்குறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மார்த்தால் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தேவாலயங்களுள் ஒன்றான பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார் தேவாலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் மறை மாவட்டத்தில் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பாதுகாவலராக கொண்ட ஒரே ஆலயம் நாகர்கோவில் அருகே மார்த்தால் பகுதியில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த தேவாலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. முன்னதாக திருக்கொடி அர்ச்சிப்பு மற்றும் ஆராதனை நடைபெற்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பானாக. மன்னாழ்வோமாக. கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த இத்துடன் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.